திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் அயன் சிங்கம்பட்டி ஊராட்சி மன்றம் பகுதியில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், மாவட்ட கவுன்சிலர் அருண் தவசி, ஒன்றிய கவுன்சிலர் சிவனு பாண்டியன் என்ற பரணிசேகர், அயன் சிங்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் கோமதி ஆறுமுகனைனார் அவர்களுக்கு வாக்குகளை சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மற்றும் கழகத்தினர் திரளாக இருந்து அமைச்சரை வரவேற்றனர். கோமதி ஆறுமுகனார் அவர்கள் இங்கு ஏணி சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அவங்களும் இந்த பகுதியில ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கும் நீங்க உதவி அந்த ஏணி சின்னத்துல வாக்களிக்கணும். என்ன எல்லாரும் மறந்துடாம செய்வீங்கல்ல? நிச்சயமா செய்வீங்களா? நிச்சயமா உதயசூரிய ஜெயிக்க வைப்பீங்கல்ல? ஏணி சின்னத்துல ஜெயிக்க வைக்கணும். என்ன எல்லாரும் ஒன்று போல போய் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் நம்ம வீட்டுக்குள்ள இவங்க அவங்க எல்லாம் அவ்வளவு பேர் வெற்றி பெறணுங்கிற உணர்வோடு நீங்க வாக்களித்து அவங்க அமோக வெற்றி பெற செய்யணும்னு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போர்ப்படை தளபதிகளில் முதல் தளபதியாக இருந்து கூட்டுறவுத்துறை மாண்புமிகு அமைச்சராக இருந்து மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பணியாற்றி உடனுக்கு உடன் நேற்று சொன்னால் இன்னைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த துறை வழியாக மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல பணிகளை செய்து ஒரு பொறுமையான அமைச்சர், ஒரு அன்பான அமைச்சர், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கின்ற அமைச்சர் மாண்புமிகு ஐயா பெரியசாமி அவர்களை வெற்றி வேட்பாளருக்கு வெற்றி உரையாற்றுவார். நம்முடைய சிங்கம்பட்டியை சார்ந்த அருமை பெரியவர்களே, எங்களை பெற்றெடுத்த அந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, விவசாய பிரபுலி மக்களே, இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முன்னாள் சபாநாயகர் அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, வழக்கறிஞர் நம்முடைய கிரிராஜன் அவர்களே, தேர்தல் களத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற ஒன்றிய குழு உறுப்பினருக்கு என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பரணி சேகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் அருண் தவசி பாண்டியன் அவர்களுக்கு அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் ரெண்டு உதயசூரியன், ரெண்டு சீட்டு வாங்கி ரெண்டு உதயசூரியன்ல போடணும். மூணாவதா நீங்க வந்து உங்க ஊர் பிரசிடென்ட்டுக்கு கோமதி போட்டிடுறாங்க, அவங்களுக்கு ஏணி சின்னத்துல போடணும். மொத்தம் நாலு சீட் கொடுப்பாங்க, அப்புறம் மெம்பருக்கு கொடுப்பாங்க. மெம்பருக்கு உங்களுக்கு யாரு பிடிச்சவங்க இருக்காங்களோ, உங்க தெருவில் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நீங்க போடலாம். ஆக நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமான தேர்தல். கடந்த நான்கு மாத காலத்திற்கு முன்னால் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பத்தாண்டு காலத்திற்கு பின்னால் ஒரு புதிய ஆட்சி, ஒரு மக்களாட்சி உருவாகியிருக்கிறது. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி வருகிறோம். அதைத்தான் இங்கே சபாநாயகர் அவர்கள் சொன்னார்கள். நான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டில் நடைபெற்ற அதிமுக ஆட்சி மாற்றப்பட்டு இன்றைக்கு புதிய திராவிட முன்னேற்ற கழக மக்களாட்சி இன்றைக்கு உருவாகியிருக்கிறது.
இந்த பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, யாரும் திரும்பி பார்க்கவும் இல்ல, விவசாயிக்கு எந்த நன்மையும் கிடையாது. இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளான கழக ஆட்சி காலத்தில் அண்ணன் சபாநாயகராக இருந்த பொழுது கொடுக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் கூட இன்றைக்கு பத்து வருஷ காலத்தில் அப்படியே முடக்கப்பட்டு கிடக்கிறது. நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன், இன்னைக்கு நடக்கிறது திமுக ஆட்சி முதல்வர் தளபதியார் அவர்கள் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன சொன்னாலும் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதுதான் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க நடக்கும் நடக்கும் நடக்கும். அம்பாசம் தரத்துல மட்டும் அல்ல, எங்க சொன்னாலும் அவர் சொன்னா தான் நடக்கும். நீங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசுடைய திட்டங்கள், நேற்று நாங்க எத்தனையோ கிராமங்களுக்கு போய் வர வர ஒரே நாள்ல கடந்த பத்தாண்டு காலத்தில் பல கிராமங்களில் இந்த ரேஷன் கடை கூட இயங்காம அந்த அதிமுக ஆட்சியில பத்தாண்டு காலத்துல ஊருக்கு வந்த பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. திமுக ஆட்சி காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி விட்ட பஸ் பூரா, அண்ணே விட்ட பஸ் பூரா நிறுத்திட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட நாங்க வந்து போற இடம் போறோம், பள்ளி மாணவர்கள் போக முடியல, பஸ் கிராமத்திற்கு வரவில்லை, ரேஷன் கடைக்கு அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பூட்டி கிடக்கிறது, சரியான முறையில் விநியோகம் இல்லை என்பதையெல்லாம் அங்கே மக்கள் சொன்ன நேரத்திலேதான் எல்லா கடைகளும் மக்கள் எந்தெந்த கிராமத்து மக்கள் கடை வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அனைத்து மக்களுக்கும் 200 கார் இருந்தா கூட உடனே கடை கொடு என்று சொல்கின்ற அரசாங்கம் தான் தளபதியினுடைய அரசு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் அல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட பழைய அரிசி அந்த அரிசியை போடவே கூடாது. இன்றைக்கு கடந்த 2-3 மாத காலமாக தரமான அரிசி ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது 4 மாச காலமாக, அதை மட்டும்தான் போடணும், வேற எந்த அரிசி பழைய அரிசி எதையும் போடக்கூடாது, அதெல்லாம் திரும்ப அனுப்பிச்சிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டு திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ரேஷன் கடைக்கு போனாலும் நீங்கள் வாங்கியிருந்த அரிசி கடையில் கூட அப்படிப்பட்ட அரிசி வாங்கவே முடியாது. ஒரு தரமான அரிசியை இன்றைக்கு வழங்குகின்ற அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தளபதியாருடைய அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னாங்க 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் பஸ்ல இலவசமா பயணம் செய்யலாம்னு அவங்க அதிமுக ஆட்சியில் சொன்னாங்க, நிறைவேற்றவே இல்லை 10 வருஷமா. ஆனா தளபதி சொன்னார் இங்கே குழுமி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் இனிமேல் டவுன் பஸ்ல போகணும்னா நகர பேருந்துகளில் எங்கு செல்வதென்றாலும் இலவசம் என்று அறிவித்தார். இன்றைக்கு செய்து காட்டிய தலைவர் தளபதியார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், உங்களை ஒரு அரசாங்கம் அறிவிச்ச திட்டம் 100%க்கு 100% உங்க கையில வந்து சேர்ந்துருச்சுங்கிறத எனக்கு தெரியும். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 35,000 ரேஷன் கடையின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 2 தவணையாக 2,000 2,000 கொரோனா நிவாரண நிதி 4,000 தளபதி வழங்க சொல்லி நாங்க கொடுத்தமே, இங்க குழுமி இருக்க தாய்மார்களே யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கல நீங்க சொல்லுங்க பாப்பா, கை கொடுங்க, எல்லாருக்கும் கிடைச்சா இல்லையா, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லா பேருக்கும் கொண்டு பேசாத்தோம். 2 மாத காலமாக ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு போன் பண்ணி 10 பேருக்கு கொடுக்காம இருந்தாலும் அது கட்டாயம் கொடுக்கணும், ஒருத்தர் கூட விடவே கூடாது. அவர்களை தேடி பிடித்து அந்த பணத்தை கொடுத்த ஆட்சி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பொற்கால ஆட்சி தளபதியினுடைய ஆட்சி என்பது சரி, கூட்டுறவுத்துறையா இருந்தாலும் சரி, அல்லது
நெடுஞ்சாலைத்துறையிலே சாலை பணியாளராக இருந்தாலும் சரி வேலை தரப்போகின்ற அரசாங்கம் தளபதியினுடைய அரசு 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 பணம் இல்லாமல் வேலை கொடுக்க போகிற அரசு இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வீடு தேடி வரப்போகுது. நான் இங்க நீங்க பாக்குறீங்க நீங்க பயிர் செய்த நெல்லு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு உங்களை கேட்கிறேன். இங்க வந்து அண்ணன் வந்து ஆட்சி வந்துச்சு தளபதி வந்தார். தளபதி வந்த உடனே எங்க ஊர்ல வந்து அம்பாசமுத்திரத்துல எல்லா விவசாயம் கூட உடனே திருநெல்வேலி மாவட்டத்துல விவசாயம் நாங்க பண்ணணும் நெல் விவசாயம் உடனே தண்ணி திறந்து விடுங்கன்னு இவர் போன் பண்ணி சொன்னார் முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் உடனே துறைமுறை என்று சொல்லி உடனே டேம திறந்து விடு அப்படின்னு ஒரு நிமிஷத்துல 1st தண்ணீர் திறக்கப்பட்டு இன்னைக்கு கதிர் அறுவடை செய்கிறீர்கள். அதற்கு காரணம் அண்ணன் ஆவடையப்பன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அவர் சபாநாயகர் மந்திரி அனுப்பினார். அவதான் ஆரம்பத்தில் சொன்னேன் என்ன வேணாலும் நடக்கும். எதற்காகனா திமுக இயக்கத்தில் வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக உழைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கமும் இருக்க முடியாது. நம்ம நினைச்சு பார்க்கணும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்துல இருந்து கடன் தள்ளுபடியில இருந்து எல்லாம் திமுக தான் முடிச்சு. நாளைக்கு கூட்டுறவு கடன் சங்கத்துல எங்க சொல்றேன் சிங்கம்பட்டியில சொல்றேன் சிங்கம்பட்டி இதே இங்க இருக்கக்கூடிய கடன் சங்கத்தில் நான் அங்க இருக்கக்கூடிய பட்டியல் நான் கேட்டேன் எத்தனை பேருக்கு தள்ளுபடி கிடைக்க போகணும்னா அங்க இருக்கக்கூடிய 5 நகரங்களை கூட்டுறவு வங்கியில் நீங்கள் எங்க மத்திய கூட்டுறவு வங்கி எங்க கடை வச்சிருந்தாலும் 5 பவுன் வரை வைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் கடன் தள்ளுபடி கொடுத்து உங்க நகையை 10 பைசா கூட நீங்க பணம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கிற அந்த நகையை திருப்பி போய் கொடுக்க போகிற அரசாங்கம் நம்முடைய தளபதி அரசாங்கம் என்பதை தயவுசெய்து நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த பெண்கள்லாம் நிறைய இருக்கீங்க உங்களுக்கு சுயஉதவி குழு தளபதி துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊர் ஊரா வந்து உங்களுக்கு எல்லாம் சுயஉதவி குழு மானியம் சுழல் நிதி எல்லாம் கொடுத்தாரு. இன்றைக்கு 10 வருஷமா என்ன நடந்துச்சா நடக்கல. நீங்க கடன் தள்ளுபடி கேட்டீங்க அண்ணா திமுக ஆட்சியில் உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கல. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் கேட்காமல் 2761 கோடி ரூபாய் நீங்கள் கூட்டுறவு கடன் சங்கங்களில் வாங்கிய சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடனை அத்தனையும் ரத்து செய்திருக்காரு அது தளபதியார் அவர்கள். நான் இன்னொன்னு சொல்றேன் அங்க இங்க வேற பேங்க் இங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. கனரா பேங்க் போக வேண்டியதில்லை இந்தியன் பேங்க் போக வேண்டியதில்லை கரூர் விசா பேங்க் போக வேண்டியதில்லை எங்கே போக வேண்டியதில்லை. கடன் வேண்டும் என்றால் நீங்க 10 பேர் சேர்ந்து வந்தா 10 பேர் வெறுங்கையெழுத்து போட்டா போதும். ஒரு குழுவா வந்து நீ கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் வழங்குவதற்கு குறைஞ்ச மிக மிக குறைஞ்ச வட்டியில கடன் கொடுக்க போறோம். இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்காத அளவிற்கு எப்படி விவசாயிக்கு 1 ஆண்டுக்குள் பயிர்கடனை திருப்பி செலுத்தினால் வட்டி இல்லை வட்டி இல்லா கடன் 3 லட்சம் வரைக்கும் எப்படி கலைஞர் கொடுத்தாரோ அதே போல பெண்கள் நம்முடைய வங்கிகளில் கூட்டு வங்கிகளில் வாங்க போகிற கடனுக்கு விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். வட்டிக்கு ரொம்ப வட்டியே இல்லாத அளவுக்கு எங்கேயுமே கிடைக்காது எந்த பேங்க்லயும். குறைச்சதுல பேருக்கு பேருக்குன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கலைஞர் கொடுத்தாரு 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரா மரத்துல இல்ல அவர் தானே 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு. இந்தியாவில முத முத கொடுத்தாரு 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தவர் கலைஞர். பேருக்கு ஒரு பேருக்கு 1 ரூபா. நான் உங்களை கேட்கணும் ஒரு டீ கடையில எவ்வளவு ஒரு டீ போட்டதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பேருக்காவது போடணும் கொடுத்தார்.
ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த திட்டத்தை இன்னைக்கு அது மட்டும் இல்ல அதே மாதிரிதான் பெண்களுக்கு சுயஉதவி குழு கடன் நம்ம கொடுக்க போற கடன் இனிமேல் எந்த பேங்க் உங்க போய் கடை வாங்குறதுக்கு நினைச்சு கூட பார்க்க கூடாத அளவுக்கு தளபதி விரைவில் ஒரு திட்டத்தை அவர்கள் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க என்ன கடன் வேணாலும் நீங்க வாங்கலாம் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து யூனியன்ல உங்களை தேடி வீடு தேடி முதியோர் உதவி தொகை வேணுமா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் இப்படி அரசுடைய எண்ணற்ற ஏராளமான திட்டங்கள் நாம் வீடு தேடி வர வேண்டும் என்றால் நம்ம பஞ்சாயத்து யூனியன்ல நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆமா அதாவது நம்முடைய குறிப்பாக நம்ம வனப்பேச்சை கோயில் சாமி கூட போனீங்க நான் அண்ணன் வந்தோம் அங்க பாரஸ் விட மாட்டேங்குது தடுத்துக்கிட்டு இருக்கீங்க உடனே அண்ணன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கலெக்டர் எல்லாம் பத்திட்டு பேசி நீங்க சாமி கும்பிடுறத தடுக்காம உடனே அவங்க அனுமதிக்கணும்னு அனுமதி பெற்றுக் கொடுத்தவர் ஒரு செகண்ட்ல பெற்றுக் கொடுத்தவரும் அண்ணன் சபாநாயகர் என்பதை கை செய்து மறந்து விடக்கூடாது இது மட்டுமல்லாமல் மூன்று வருட காலங்களாக நீங்கெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கலைஞர் ஆட்சி காலத்துல 100 நாள் வேலை எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு எத்தனை நாள் வேலை விட்டாங்க இந்த 10 வருஷம் கிடைச்சா கிடைக்கல இப்ப சொல்றேன் இப்ப நான் போன கிராமங்கள்ல உரம் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது நாட்கள் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கையை இவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அதுக்காண்டி நாங்க காத்திருக்கல இவங்க வந்த உடனே நம்ம கிராமத்துக்கெல்லாம் அதிகமான நாட்கள் 100 நாள் வேலை கண்டிப்பாக வழங்குவோம் கவலைப்படாதீங்க சம்பளமும் உரிய சம்பளத்தை கண்டிப்பாக கொடுப்போம் என்ன சொல்ல போனா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பார்த்தா கலைஞர் ஆட்சி காலத்துல எல்லா பேரும் 100 நாள் வேலையில எப்படி இருந்தாங்கன்னா காலையில வருவாங்க வரையில ஒரு வாலி ஒண்ணு கொண்டு வந்துருவாங்க தண்ணி பாட்டில் ஒண்ணு கொண்டு வந்துருவாங்க எங்க மரம் இருக்குன்னு ஒரு நல்ல நெல்ல பாப்பாங்க நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி மன்றத்துடைய தேர்தலில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு அருள் தவசி பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் அருமை சகோதரர் பழனிசேகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் சகோதரி கோமதி அவர்களுக்கு ஏழை சின்னத்திலும் தங்களுடைய மேலான அன்பையும் ஆதரவையும் வழங்கிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு ஆதரிப்பீர் உதயசூரியன் ஆதரிப்பீர் உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர் உதயசூரியன் ஆதரிப்பீர் ஏழை சின்னம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உதயசூரியன் ஓட்டு போட்ட உடனே முதல் வேலை தெருவ சுத்தி கான்கட்டி ரோடு போட்டு பிளேன் போனாலும் பறந்து போற மாதிரி ரோடு போடுற வேலை தான் முதல் வேலை இவ்வளவு பெரிய ரோட்ல லைட்டே இல்ல ஒரு லைட் கூட கிடையாது லைட் இல்லாத பிரச்சனையை வந்து நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால லைட்டை போற போட்டுருவேன் இப்ப சொல்லுங்க கேளுங்க நாளை கழிச்சு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பயிற்சிக்கு விட்டுருக்க அத்தனை தெருவிளக்கும் எரியும் நாங்க நாளா கழிச்சு ஒரு முறை நடந்து ஓட்டு கேட்டு வருவோம் வாகனத்துல வர்றதே இதுவரை முடிஞ்சது இன்னும் நடந்தா ஓட்டு கேட்போம் நாங்க நாளா கழிச்சு உங்களோட இந்த தாய்மார்களோட சகோதரியோட கழக தோழர்களோட நாளைய மறுநாள் நாங்க ஓட்டு கேட்கும் போது அயற்சிக்கிட்டு எல்லா தெருவிளக்கும் எரியும் தெருவிளக்க எரிய வச்சுட்டுதான் நாளை கழிச்சு ஓட்டு கேட்க வருவேன் இது உண்மை நீங்க ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சு வருதான்னு சொல்லல நாளை மறுநாளுக்குள் அத்தனை தெருவிளக்கும் மாட்டி அமைக்கப்படும்
அயன் சிங்கம்பட்டில அது போட்டாச்சு. ஜமீன் சிங்கம்பட்டில ஒரு விளக்கு பாக்கியில நேற்று நாங்க போட்டு ஓட்டு கேட்டோம். இப்ப ஊருக்குள்ள பார்த்தா பாதி இருந்துதான் இருக்கு. அதனால இந்த தெருவிளக்க நாளை மறுநாளுக்கும் இந்த தெருவிளக்க போட சொல்லுவேன். நம்ம பொறுப்புக்கு வந்த உடனே மாச கணக்கெல்லாம் சொல்லல, முதல் தீர்மானமா இந்த அயன் சிங்கம்பட்டி ரோடை புறம் போட்டு நின்று முடுக்க முடுக்கா இருக்கு. அதனால நான் பார்த்து வச்சுக்கிட்டேன், எல்லா ரோடையும் போட்டு தானே இவ்வளவு நேரம் எங்களோடு வந்து உங்க குடும்ப வேலையெல்லாம் போட்டுட்டு வந்த தாய்மார்களுக்கும் இந்த அன்பு சகோதரர்களுக்கும் அவங்களுக்கு சொந்த வேலை இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து காத்து இந்த உதய சூரியன் சுதிப்பதற்கும் அன்பக்கால் கோபதி அம்மா அவர்களுக்கு வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்காங்க. ஒரு வெற்றியா வெற்றியிலே வந்த பொண்ணு அந்த அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் அன்பான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஒரு ஓட்டு கூட தப்பக்கூடாது சரிங்களா. எந்த ஓட்டும் ஒரு ஓட்டு கூட தப்பாம ஓட்டு போடுங்க, வெற்றியை செய்யுங்கள். நாங்கள் வெற்றி பெற்று மூன்று பேர்களும் மும்மூர்த்திகளாக இருந்து இந்த வார்டில் மெம்பர் இருக்காங்க, அவங்கள சேர்த்தா நாலு பேராச்சு. இந்த நாலு பேரும் உங்களுக்காக காலமெல்லாம் உழைத்து இந்த அயன் சிங்கமட்டியை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு இவ்வளவு நேரம் வருகிற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி 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 வணக்கம். பூமிசாமி சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பா இங்கே அதற்கு உள்ளாட்சி மன்றத்தில் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் ராம்சங்கராக இருந்தாலும் மற்றும் ஒன்றிய குழுவாக இருந்தாலும் மாவட்ட குழுவாக இருந்தாலும் சூரியன் இங்கே படமாக காட்சியளிக்கின்ற ஆர்மை நண்பர்கள் நான் ஆரம்ப காலத்தில் எனக்கு நெருக்கமாக அவரிடத்தில் நட்பு உண்டு. நான் அவருடைய ராம்சங்கரை பார்க்கின்ற பொழுது அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பார்க்கின்ற பொழுதுதான் குறிப்பாளர் கழகத்தில் வந்திருக்கிற அரசியல் ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இன்றைக்கு அவர் போட்டியிருக்கிறார். அதை குறைவாக எண்ணிவிடக்கூடாது அரசியல். காரணம் என்னை போன்றவர்கள்லாம் தந்தை மிக சிறப்பாக நல்ல பெயரை அவருக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே வழியில் இன்றைக்கு தம்பி ராம்சங்கரும் மிக சிறப்பாக பணியாற்றுவார்கள். அதில் நம்ம இந்த தேர்தல் உள்ளாட்சி கொண்ட தேர்தல் நம்ம கிராமத்திற்கு என்ன கேட்டாலும் பிரமதேசத்திற்கு என்ன கோரிக்கை வைத்தாலும் நம்மை தேடி வந்து சேர்கின்ற நிலை. குடிநீரானாலும் சரி, இல்லை பஸ் வசதி ஆனாலும் சரி, சாலை வசதி ஆனாலும் சரி, இல்லை எத்தனை நல்ல திட்டங்கள் உண்டோ அத்தனை திட்டங்களும் அரசு அறிவிக்கின்ற அத்தனை திட்டத்தையும் கொண்டு வருகின்ற ஆற்றல் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்க முதலில் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்க அண்ணன் அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். அது மாதிரி வழக்கறிஞருடைய தலைவர் அன்பு தலைவர் கிரிராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எங்கே இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை உடனடியாக அது உத்தரவாக ஏற்று செயல்படுத்த வேண்டிய கடமை இந்த அதிகாரிகளுக்கு இருக்கு. இப்ப பழனிசேகரோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரண் டவுஸ் பாயிண்டோ புரி எங்க ஊர்ல குடிநீர் இல்ல, எங்க ஊர்ல பஸ் இல்ல, எங்க ஊர்ல சரியான முறையில பள்ளிக்கூடம் சரியா நடைபெறல, பள்ளிக்கூட கட்டிடம் சரியில்லை, இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா உடனே செய்யக்கூடிய ஆற்றல் உணர்வு அதே போன்று அதுக்குள்ள திறமை எல்லாமே ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை முதலில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை வேண்டிய நம்பி கேட்டுக்கொள்கிறேன். திமுக ஆட்சி வந்துச்சு, 100 நாள் கடந்திருக்கோம், 100 நாள் என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அன்பு தாய்மார்கள் எண்ணி பார்க்கணும். வந்த உடனே 4000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? வாழ்வீங்கள எல்லாரும் 4000 ரூபாய், 2000 ரூபாய், 4000 ரூபாய் கொடுத்தாங்க. அது மட்டுமில்ல, வந்த உடனே எல்லா பெண்களும் அதுமாதிரி சகோதரிகள் அதுமாதிரி தாய்மார்கள் அத்தவரும் இலவசமா டிக்கெட் எடுக்காமே பஸ்ல போகலாம்ங்கிறத அறிவிப்பு யார் கொடுத்தது? திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில் தான் இந்த திட்டமே அறிவிக்கப்பட்டது.
இது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை.